தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியா அம்ஃபெடமைன் மாத்திரை கடத்தல் முயற்சியை முறியடித்தது. பார்கோடுகளை ஸ்கேன் செய்வதன் மூலம் நுகர்வோர் தள்ளுபடி சலுகைகளை சரிபார்க்கலாம். தேசிய தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பாதுகாப்பு தலைவர்கள். சீன அரபு நாடுகளின் கண்காட்சியில் சவுதி அரேபியா விருந்தினராக பங்கேற்றது. விரிவான செய்திகள். அல்பத்தா துறைமுகம் வழியாக சவுதி அரேபியாவிற்கு அனுப்பப்பட்ட பிளாஸ்டிக் தாள்களுக்குள் 79,20,000 ஆம்பெடமைன் மாத்திரைகளை கடத்தும் முயற்சியை ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியாவுடன் இணைந்து முறியடித்தது. சவுதி இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த போதைப்பொருள் கடத்தல் நடந்ததாக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொது இயக்குநரகத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜர் மர்வான் அல் ஹஸ்மி அவர்கள் கூறியுள்ளார். 4 சவுதி குடிமகன்கள், 2 சிறியர்கள் தலைநகர் ரியாத் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சந்தேகத்திற்குரிய நபர்களை பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல், ஊக்குவித்தல் குறித்து தகவல் தெரிவிக்க மெக்கா, ரியாத் மற்றும் அல்ஷர்கியா பகுதியில் உள்ள குடிமக்கள் 911 என்ற எண்ணிற்கும், சவுதியின் மற்ற பகுதிகளில் உள்ள மக்கள் 999 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு பாதுகாப்பு முகமைகள் வலியுறுத்தியுள்ளன. GDNC-இன் எண் 995 மற்றும் மின்னஞ்சல் 995@gdnc.gov.sa தளங்களில் அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அனைத்து தகவல்களும் அறிக்கைகளும் ரகசியமாக கையாளப்படும் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் வர்த்தக அமைச்சகம் தள்ளுபடி உரிமத்தில் தோன்றும் பார்கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் வணிக சலுகைகளின் வழக்கமான நம்பகத்தன்மையை நுகர்வோர் சரிபார்க்கலாம் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் தங்கள் மொபைல் கேமரா மூலம் பார்கோடுகளை ஸ்கேன் செய்யலாம். இது சலுகைகளின் வகை மற்றும் சதவிகிதம் உட்பட தள்ளுபடிகள் தொடர்பான அனைத்து தரவையும் காண்பிக்கும். பண்டிகை நாட்களில் பல சலுகைகள் அறிவிக்கப்படுவதால் நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் தேசிய தின விற்பனையுடன் அமைச்சகத்தின் அறிவிப்பு ஒத்துப்போகிறது. சவுதி அரேபியாவின் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. அலக் திஜாரி செயலி அல்லது ஒருங்கிணைந்த எண் மூலமாகவோ ஏதேனும் மீறல்கள் இருந்தால் புகார் அளிக்குமாறு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா முழுவதும் செப்டம்பர் 23 சனிக்கிழமை 93வது தேசிய தினம் கொண்டாடப்படும் வேளையில் பல நிறுவனங்கள் தேசிய தின சலுகைகளை அறிவித்துள்ளன. ஜித்தா மஹஜர் பகுதியில் உள்ள தாஜ் ஜெனரல் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி பாலிகிளினிக் மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் தன் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாபெரும் சலுகையினை அறிவித்துள்ளது. செப்டம்பர் 21 வியாழக்கிழமை முதல் செப்டம்பர் 25 திங்கட்கிழமை வரை 93 ரியால்களுக்கு 3 பேக்கேஜ்களை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு 0536699237 என்ற அலைபேசியில் அழைத்து அல்லது வாட்ஸ்அப் மூலம் விவரம் பெறலாம் என்றும் அறிவித்துள்ளது. 93வது சவுதி தேசிய தின கொண்டாட்டத்தையொட்டி ரியாத்தில் உள்ள ரோஷன் ஃபிரண்டில் உள்ள அல் சலேல் சதுக்கத்தில் உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடுகளுக்கான ஏற்பாடுகளை பல்வேறு பாதுகாப்பு துறைகளின் தலைவர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். பொது பொழுதுபோக்கு ஆணையத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வுகள் கடந்த செப்டம்பர் 20 வியாழக்கிழமை தொடங்கி செப்டம்பர் 24 ஞாயிறு வரை நடைபெறும். இதில் 93வது சவுதி தேசிய தின சின்னத்தை பிரதிநிதிப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகள் அடங்கும். பங்கேற்பாளர்களின் உடல் வலிமை மற்றும் பன்முகத் திறமைகளை வெளிப்படுத்தும் 7 காட்சிகள் மூலம் உள்துறை அமைச்சகத்தின் தொழில்முறை மற்றும் கலை இசை படைப்பாற்றலை ஒருங்கிணைக்கும் ராணுவ மற்றும் கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் காணலாம். சவுதி அரேபியாவின் கைத்தொழில் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் பந்தர் அல் குரேயப் அவர்கள் சீன நகரமான இங்சுவானில் செப்டம்பர் 21 தொடங்கிய 6வது சீன அரபு கண்காட்சிக்கு தலைமை வகித்தார். இக்கண்காட்சியில் சவுதி பெவிலியன் சவுதி ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இக்கண்காட்சிக்கு கௌரவ விருந்தினராக சவுதி அரேபியா தெரிவு செய்யப்பட்டமை இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகளின் ஆழத்தை பிரதிபலிக்கிறது. சவுதி அரேபியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எண்ணெய் அல்லாத வர்த்தக இருப்பு 2022 ஆண்டளவில் 110 பில்லியன் ரியால்களை எட்டியுள்ளது. சீனாவிற்கான சவுதி ஏற்றுமதி 37 பில்லியன் ரியால்கள் மற்றும் சீனாவின் இறக்குமதி 147 பில்லியன் ரியால்கள் ஆகும். தொழில்துறை மற்றும் சுரங்கத்துறைகளில் பெய்ஜிங்குடன் பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்த தொழில் மற்றும் கனிமவள அமைச்சர் சமீபத்தில் சீனாவில் 8 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். சவுதி தூதுக்குழுவில் பல அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் உள்ளன.
சவுதி அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஆஃப் பிளான் ரியல் எஸ்டேட் திட்டம் சவுதி ரியல் எஸ்டேட் சந்தையில் பல நன்மைகளை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் திட்டத்தை செயல்படுத்த தொடங்குவதற்கு முன் திட்டம் இல்லாத விற்பனை மற்றும் குத்தகை நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க சட்டம் உதவுகிறது. ரியல் எஸ்டேட் பொது ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் மஜித் அல் ஹொகைல் அவர்கள் ரியல் எஸ்டேட் திட்டம் கட்டணத்தை சொந்தமாக அல்லது வாடகைக்கு எடுக்க விரும்பும் பயனாளிகளுக்கு ஏற்ற கொள்முதல் முறை என கூறியுள்ளார். திட்டமில்லாத திட்டங்களின் விற்பனை மற்றும் குத்தகையை நிர்வகிப்பது வெளிப்படைத்தன்மை மற்றும் வெளிப்படுத்துதலின் அளவை உயர்த்துகிறது என அல் ஹொகைல் கூறினார். இந்த சட்டம் டெவலப்பர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு நிதி அளிப்பு விருப்பங்களை அதிகரிக்க உதவும் என்று அவர் கூறினார். நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டுவசதி அமைச்சகத்திடம் இருந்து ரியல் எஸ்டேட் பொது ஆணையத்திற்கு ஆஃப் பிளான் ரியல் எஸ்டேட் அலகுகளின் விற்பனை அல்லது வாடகையை மேற்பார்வையிடுவதற்கான அதிகார வரம்பை மாற்ற அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் திட்டமிடப்படாத ரியல் எஸ்டேட் யூனிட்களின் விற்பனை மற்றும் வாடகை தொடர்பான விதிமுறைகளில் திருத்தம் செய்ய அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது. வாஃபி திட்டம் ஆஃப் பிளான் விற்பனை மற்றும் வாடகை திட்டம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இது சவுதி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தளமாகும். டெவலப்பர்கள் விற்கும் அல்லது குத்தகைக்கு எடுக்கும் சொத்துக்களுக்கு ஆஃப் பிளான் விற்பனை திட்டம் பொருந்தும். ஹனக் நகரத்தில் புதிதாய் தொடங்கப்பட்ட செங்கடல் சர்வதேச விமான நிலையம் தன் முதல் விமானத்தை பெற்றது. விஷன் 2030 திட்டத்தின் ரெட் சி குளோபல் திட்டத்தில் வடமேற்கு சவுதி அரேபிய பகுதியான ஹனக்கில் புதிதாக தொடங்கப்பட்ட செங்கடல் சர்வதேச விமான நிலையம் தன் முதல் விமான வருகையை கொண்டாடியது. தலைநகர் ரியாத்தின் மன்னர் காலித் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சவுதியா விமானம் ஹனக்கில் தரையிறங்கியது. இந்த வான்வழி வழித்தடம் ரியாத் மற்றும் ஹனக் சவுதி நகரங்களை 2 மணி நேரத்திற்குள் அடையலாம் என்றும் அறிவித்துள்ளது. இந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு வியாழன்தோறும் காலை 10:50 ரியாத்திலிருந்து விமானங்கள் புறப்பட்டு ஹனக் நகரத்திற்கும் அதே நாளில் மதியம் 1:35 ஹனக் செங்கடல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு தலைநகர் ரியாத்திற்கும் திரும்பும் என்றும் இரண்டாவது சேவை ரியாத்திலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் 12:50 புறப்படும் என்றும் விமானம் அதே சனிக்கிழமை மாலை 3:35 ஹனக்கில் இருந்து ரியாத்திற்கு திரும்பும். வருகிற ஆண்டில் சர்வதேச விமானங்களை வரவேற்க ஹனக் செங்கடல் சர்வதேச விமான நிலையம் தயாராக உள்ளது. செங்கடல் சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடு டா இன்டர்நேஷனல் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரெட்சி குளோபல் திட்டத்தின் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் செங்கடல் சர்வதேச விமான நிலையம் தன் பிராண்ட் அடையாளத்தை வெளியிட்டது. ரெட்சி குளோபல் உள்கட்டமைப்பு திட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது. 760,000 சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்ட 5 சோலார் பண்ணைகளின் கட்டுமானமானது செங்கடலின் முதல் கட்டத்தை முழுவதுமாக சூரிய சக்தியால் இயங்கச் செய்யும். செங்கடல் 22 தீவுகள், 8,000 மேற்பட்ட ஹோட்டல் அறைகள் மற்றும் 6 உள்நாட்டு தளங்களில் 1,000 மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட 50 ஓய்வு விடுதிகளை கொண்டுள்ளது. இது நிலையான உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலாவின் புதிய சகாப்தத்திற்கான ரெட்சி குளோபலின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த விமான நிலையம் தபுக் மற்றும் உல்முச் நகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக செய்திகள். சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.12. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 86.43. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.94. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 324.10. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.06 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் ஒரு கிராம் 223 ரியால்கள், ஒரு பவுன் 1,784 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 5,485 ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் 44,880 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.